அதுக்கு போறோம் அல்லாஹ் இரக்கம் இல்ல இந்த சவால் எல்லாம் விட தேவையில்லை யார் பாருங்க இஸ்லாம் இப்படி கஷ்டம் ஒரு கஷ்டமும் இல்லை இஸ்லாம் இஸ்லாம் லேஸ் வழி அமைச்சு தந்திருக்குது பின்பற்றலையா போங்க நரகத்துக்கு இவரை போட்டா இவர எல்லாமே பத்தும் ஆனா சுஜூத் செய்த இடம் பத்தாம் மாதிரி அவ என்ன விளங்குது தொழுதிருப்பான் இவன் தொழுதிருக்கிறார் நரகத்துக்கு போறார் நரகத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு வாரண்டா அது அது பெரிய அதாவ் எத்தனை வருஷம் இல்லையே லாபிதீன ஃபீஹா அஹ்காபா அல்லாஹ் சொல்றார் நீண்ட காலம் நரகத்தில் இருப்பாங்க நாங்க எங்கட காலங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சகோதரர்களே எப்படிப்பட்ட காலம் அண்டா சொர்க்கத்துக்கு போக விடாத காலம் எஸ் அலூன அவர்கள் கேட்கிறார்கள் ஐயா யௌமுத்தீன் என்ன யாமத் எப்பவர் சகோதரர்களே எல்லாருமே தயார் நிலையில் இருக்கும் கியாமத் எப்பையும் வரலாம் ஆனா தயார் நிலையில் இருக்கணும் இன்னும் சின்ன பிள்ளை இன்னும் பொம்பளை அஞ்சு வருஷத்துக்கு பிறகு பார்ப்போம் பத்து வருஷத்துக்கு பார்ப்போம் என்ன மடையன் ஆயிரும் இவங்க கேட்ட கேள்வி எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு கேட்பாங்க எல்லாரும் நீங்க மார்க்கத்தை பேச தொடங்கின அந்த கேள்வியை கேட்பாங்க மார்க்கம் பேசாட்டி யாரும் கேட்க போறது இல்லையே எப்ப வரும் கியாமத் அல்லா எப்படி பதில் சொல்றான்னு பாரு அல்லாட பதில பாரு எப்ப வரும் சொல்லணுமா இல்லையா பத்து வருஷத்துக்கு பிறகு வரும் நூறு வருஷத்துக்கு பிறகு வரணும் அல்லாட பதில் வித்தியாசம் என்ன சொல்றார் யௌமஹும் அலன்னார் யுஃப்தனூன் அவர்கள் நெருப்பில் வைத்து பொசுக்கப்படும் நாளில் கியாமத் வரும் அல்லாஹ் இரக்கத்தில் சொன்ன பதிலா கோவத்தில் சொன்ன பதிலா கோவத்தில் மனைவி கேட்க அவங்கள்ட்ட நீங்க நல்ல கோபமா இருக்கீங்க நல்ல கோபமா இருக்கீங்க பிள்ளையோட எப்ப வாப்பா வாங்கித்தாரது ஓ எக்ஸாம் முடிஞ்சு கணக்கை பார்த்து போட வாங்கித்தார் என்ன சொல்றீங்க எக்ஸாம் முடிஞ்சு கணக்கு பார்த்து என்ன கணக்கு அது முதுட கணக்கு கணக்கு மெட்ஸ் அல்ல அது மனைவிட கணக்கு புள்ளட கணக்குண்டா அல்ல அல்லாவை கோவப்படுத்திட்டார் கேட்கிறான் கியாமத் எப்ப வரும் அல்ல எப்ப வருமா நெருப்புல வச்சு பொசுக்கிற நாள் அப்ப கியாமத்து ஏனண்டா தங்கத்தை போட்டு நெருப்புல என்ன செய்வாங்க பொசுக்கிறது அதனால சகோதரர்களே கியாமத் எப்ப எங்கிறத விட்டுட்டு நான் தயாரா இல்லையா அவ்வளவு நான் தயாரா இல்லையா யௌமஹும் அலன்னார் யுஃப்தனூன் ஏன் அல்லாஹ் நெருப்பை பத்தி சொன்னார் ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகள்ல ஆக கொடூரமான தண்டனை தான் நெருப்பு அதற்குத்தான் அல்லாஹ் பல பெயர்கள் சொல்லியிருக்கிறான் ஹாவியா ஹுதமா ஜஹீம் ஜஹன்னம் சகர் லலா சயீர் பல பேர் ஏனண்டா உலகத்தில் உள்ள நெருப்பை விட 69 மடங்கு காரமான உலகத்தில் உள்ள நெருப்பை விட 69 மடங்கு காரமான இன்னொரு ஹதீஸிலே உலகத்தில் உள்ள நெருப்பை விட 99 மடங்கு காரமானது நரக நெருப்பு இதை நினைக்கிறவன் பாவம் செய்வாரா இதை நினைக்கிறவர் வட்டி எடுக்க போவாரா ஒன்றும் செய்ய மாட்டார் அல்லாஹ் தந்தைக்கு போதும் நான் இபாத செஞ்சுட்டு மௌத்தாக இன்னைக்கு இது மக்களுக்கு தெரியாது காதில் உழுது இல்லை காதில் உழுது இல்லையே
காதில் விழுந்தாத்தான் அவன் சிந்திப்பான். முதலாவது காதில் போய் சேர்க்கிற எங்களோட கடமை, உலமாக்களுடைய கடமை. அல்லாஹ் சொல்றான் கியாமத் எப்ப வருமா, யௌமஹும் அலன்னாரி யுஃப்தனூன், நெருப்பில் வைத்து பொசுக்கப்படும் நாள் அப்ப வரும் கியாமத். அவ அல்லாஹ் நரகத்தை ஞாபகப்படுத்துறான், அல்லாஹ் நரகத்தை ஞாபகப்படுத்துறான். கவனம், கியாமத்தை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. என்ன சொல்லப்படும் நரகத்தில், உங்களோட வேதனைய ருசி, ருசிங்கும் இந்த நெருப்ப ருசி நரகத்தில் அதுதானே மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துல வேலை. அப்போ உலகத்தில் எவ்வளோ எச்சரிக்கை, உலகத்தில் எவ்வளோ பயான், எவ்வளோ உபதேசம், எவ்வளோ ஜும்மா, எவ்வளோ ஹுத்துபா எல்லாம் நடக்குது. மக்களை நரகத்தை விட்டு வெளியெடுக்கு, அவன் அவன் போய் உளுந்தது கொண்டும் செய்ய இயலாது. எல்லாம் நடக்குது தான், நாங்கள் கேட்க மாட்டோம், எங்களுக்கு கேட்க இயலாது, நீங்கள் பேசுகிறத பேசுங்க, நாங்கள் நடக்கிற மாதிரி தான் நடப்போம். என்ன செய்ய இதுக்கு மேலே, இதுக்குமே என்ன செய்யலாம், நாங்கள் தொழவே மாட்டோம், நாங்கள் இபாதை செய்யவே மாட்டோம், நாங்கள் ஜகாத் கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் இப்படித்தான் நடப்போம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு பதில், நெருப்பு இருக்குது அவ்வளோ. அதுக்கு பிறகு அல்லாஹ் இறக்கம் இல்லை, இந்த சவாலெல்லாம் விட தேவையில்லை. யார் பாருங்க, இஸ்லாம் இப்படி கஷ்டம், ஒரு கஷ்டமும் இல்லை இஸ்லாம். இஸ்லாம் லேஸ், வழி அமைச்சு தந்திருக்குது, பின்பற்றலையா போங்க நரகத்துக்கு. அல்லாஹ் சொல்லுவானாம், ருசிங்க நரகத்தை, இந்த நரகத்தை தான் வாப்பா நீங்க அவசரப்பட்டு கேட்டது. கியாமத் எப்போ வரும், கியாமத் எப்போ வரும், இஸ்லாம் உண்மையா, கியாமத் உண்மையான்னு நீங்க கேட்டீங்களே, நீங்கள் அவசரப்பட்டு கேட்ட நரகம் இதுதான். சகோதரர்களே, சக்கராத்திலே விளங்கிரும் சொர்க்கவாதியா நரகவாதியா, அதுக்கு பிறகு வெளியிறங்குறண்டா யாரையும் பிடிக்கல, யார போய் பிடிக்கிறது, நரகவாதி என்று முடிவெடுக்கப்பட்டா யாரை போய் பிடிக்க போறீங்க. அதனால சகோதரர்களே, வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான், தௌபா செய்வோம், அல்லாஹ்வை நெருங்குவோம், இந்த பாவங்களை விட்டும் எங்களை ஒதுக்கி கொள்ளுவோம். எவ்வளோ திருந்தேலுமோ, எவ்வளோ தௌபா செய்யலுமோ, அங்கே போய் இன்றைக்கே உலகத்தில் உங்களுக்கு தெரியும், யாரை விட்டாலும் சொல்கிற வார்த்தை என்ன, மனுஷனை நம்பேலா, அங்கே போயா நம்ப போறீங்க, நரகத்துக்கு போயா நம்ப போறீங்க, யாரை நம்புறது. ஒத்தன் உதவிக்கு வரமாட்டான்றதை விளங்கி நரகத்தை விட்டு, நெருப்பை விட்டு. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்கு பிறகும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகும் ஏழு ஏழு தடவை அல்லாஹும்மா அஜிர்னி மினன்னார், 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 அல்லாஹும்மா அஜிர்னி மினன்னார். யா அல்லாஹ், நரகத்தை விட்டு என்ன பாதுகார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன பாதுகார். ஏழு தடவை துவா செய்வாங்க. ஏனண்டா, லஹா சபாத்து அபுவாப், லிகுல்லி பாபின் மினஹும் ஜுஸ்உன் மக்ஸூம். நரகத்துக்கு ஏழு வாசல்கள் இருக்கிறது, அல்லாஹ் பிரிச்சிருவான், நீ இந்த வாசலால போயிடு. ஏழு நரகம், ஏழு வாசல். சகோதரர்களே, சில நரகத்தை துறக்கிறதே இல்லை, அதில் துறக்கப்படாத நரகம்தான் ஆக அடி நரகம், முனாஃபிக்குகளுடைய நரகம், முனாஃபிக்குகளுடைய நரகம். இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபல், ஆக கீழ் நரகம்.
அதில் போட்டு மூடினா திறக்கிறது இல்லை. எவ்வளோத்த எவ்வளோ முனாஃபி கூத்து காட்டுறார். கொஞ்சம் முடிந்த பாவமாக அதை திறக்கிறதே இல்லை, மூடினா. அப்துல்லா பின் உபை இப்னு சலூலுடைய தலைமையில் இருப்பான் நரகத்தில். அதுக்கு மேலே காஃபிர்களுடைய நரகம், யஹூதிகளுடைய நரகம், அல்லாஹ்வை மறுத்தவர்களுடைய நரகம். சகோதரர்களே, ஆறு நரகம் திறக்கிறதே இல்லை. ஆக மேலுள்ள நரகம் இருக்குதே, இது மட்டும்தான் திறந்திருக்கு. அதில் யார் இருப்பா? உலகத்தில் வாழக்கோல பாவம் செஞ்ச முஸ்லீம் தொழுதிருக்கார், நோம்பு பிடிச்சிருக்கிறார், ஆனால் பாவி, தௌபா செய்ய. ஹதீஸில் வந்திருக்குது, இவரை போட்டா இவர் எல்லாமே பத்தும், ஆனால் சுஜூத் செய்த இடம் பத்தாம் மாதிரி. அவன் என்ன விளங்குது? தொழுதிருப்பான் இவன், தொழுதிருக்கிறார், நரகத்துக்கு போறார். இமாம் புகார் ரஹிமஹுல்லா சுஜூதுடைய சிறப்பில் இந்த ஹதீஸை கொண்டு வரார். சுஜூத் செய்திருப்பான் நரகம், அவ சுஜூத் செய்த இடம் பத்தார், ஆனால் மற்ற இடமெல்லாம் பத்தி அப்படியே கருப்பாயிருப்பான். நாங்கள் அல்லாஹ் அடுத்த துவா கேட்கணும், யா அல்லாஹ் இதுக்கும் பெய்திரப்படாது. அவன் நாங்கள் மற்றவனை போல வாழப்படாது. அவரை பார்த்து இவரை பார்த்து பாருங்க, அவர் தொழுகிறாரு நல்லா தானே வாழ்றார், இது மடத்தனமான சிந்தனை. அவனும் பாவம் செய்கிறான், நானும் செய்கிறேன்னு. அவனும் லோன் எடுக்கான், நானும் எடுக்கிறேன் லோன். அவனும் முன்னுக்கு வந்துட்டான் துனியாவில், நானும் அப்படி பார்த்துறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னாங்க, ஆயிரம் பேர்ல 999 பேரை நரகத்துக்கு அனுப்பிட்டு அல்லாஹ் ஒராள சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். அல்லாட ரஹமத் எங்கன்னு பாக்குறீங்களா? சஹாபாக்க அழத் தொடங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் கியாமத்து மட்டும்தானே எதிர்பார்த்து வாழ்ந்தது. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஜூஜ் மஜூஜ் எங்க போயிட்டாங்க? யஜூஜ் மஜூஜ் என்ற படைப்பேருக்கு நரகத்துக்கு தான். அப்ப 999 பேரை நரகத்தில் அல்லாஹ் போட்டா ஒரு ஆள் சொர்க்கத்துல போகும். மிக கஷ்டப்பட்டு செலக்ட் ஆகும். முழு ஸ்ரீலங்காலையும் எலெக்ஷன் கேட்டாங்க, 5000 பேர் 10000 பேர் எலெக்ஷன் கேட்டாங்க. பார்லிமெண்ட்ல சீட் இருக்கு, அவ்வளோ பேரும் சீட் இருக்கா பார்லிமெண்ட்ல? அங்க இருக்கு 200 தான், அங்க இருக்கு 200 சீட் தான். மற்றவங்க எல்லாம் ரிஜெக்ட், செலவழிச்ச காசி போங்க. கஷ்டப்பட்டமே ஊர் ஊரா இல்லை உங்களுக்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் செலக்ட் பண்ணுவான் சொர்க்கத்துக்கு. நாங்க அந்த கூட்டத்தில் செய்யறோம், அதுதான் தேவை. நரகத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு வாரண்டா, அது அது பெரிய அதாவது. எத்தனை வருஷம் இல்லையே, லாபிதீன ஃபீஹா அஹ்காபா. அல்லாஹ் சொல்றான், நீண்ட காலம் நரகத்தில் இருப்பாங்க. லா யதூகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா. எந்த குளிரையோ பானத்தையோ அனுபவிக்க முடியாது. இல்லா ஹமீமன் வஹஸ்ஸாகா, சுடு தண்ணியையும் சீலையும் தவிர. சகோதரர்களே, அதனால மேல் நரகத்துக்கே போகாம சொர்க்கத்துக்கு போயிடுறோம். இப்படி அல்லாஹ் அடுத்து வாக்கு. ஆனா ஒரே ஒரு இடத்த நரகத்தை எங்களுக்கு பார்க்கணும். அல்லாஹ் சூரா மரியம்ல சத்தியம் பண்றார், وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا. சிராத்தை தாண்டுவோமே, சிராத்தை தாண்ட பொழுது கீழே நரகம் தான். நரகத்தை பார்த்துட்டு தான் கடந்துட்டு தான் சொர்க்கம் போகும். அப்போ மட்டும்தான் நரகத்தை கடப்போம். அல்லாஹ் சொல்லிட்டார்,
وَإِمِّنْكُمْ إِلَّا وَارِدُهَا நீங்கள் எல்லாருமே நரகத்தை கடப்பி وَكَانَ عَلَىٰ رَبِّكَ حَتْمًا مَقَضِيًّا அது நான் பண்ணிய சத்தியம் அல்லாஹ் சொல்றான் அதை தவிர லிஸ்டில் நரகவாதி லிஸ்டில் வந்துடப்படாது தன்னை நான் சோதனை செய்யோ நான் என்ன பாவம் நினைக்கிட்டு இருக்கிறதா தான் நான் பார்ப்போம் என்கிட்ட ஜினா இருக்குதா என்கிட்ட வட்டி இருக்குதா என்கிட்ட ஹராம் இருக்குதா என்ன லிஸ்ட் நான் தௌபா செஞ்சு சகோதரர்களே விளங்குதில் இன்றைக்கு யாரு அங்கே போய் கஷ்டப்பட்டு ஞானம் பிறந்து என்ன செய்யும் அதனால் ஆக மேல் நரகம் முஸ்லீம்களின் பாவிகளுக்கு அதை விட்டும் தப்பி அவ எப்படி சொர்க்கம் போகணும்னாங்க கேள்வி கணக்கு இல்லாம எப்படி சொர்க்கம் போகணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்றார் என் உம்மத்தில் 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போவார் உடனே ஒரு சஹாபி எழும்பினார் எழும்பி யா ரசூலல்லாஹ் துவா செய்யுங்க நானும் அந்த 70,000 பேர்ல போகணும் நபியோங்க மோத்தை பார்த்து சொன்னாங்க அந்த மின்ஹும் நீங்கள் அந்த 70,000 பேரில் ஒரு ஆள் தான் எப்படிங்கும் அந்த சஹாபி இதை பார்த்துட்டு இன்னொரு சஹாபி உகாஷாவின் மெஹ்சன் ரதியல்லாஹு அன் எழும்பினார் யா ரசூலல்லாஹ் எனக்கும் துவா செய் நபியோங்க பார்த்துட்டு சொன்னாங்க சபக கபியா உகாஷா உங்களை விட உகாஷா முந்திட்டார் அப்படின்னார் இல்லை முதல் உகாஷா தான் எழும்பினார் உகாஷா தான் எழும்பி சொன்னார் துவா கேளுங்க என்று நபி சொன்னாங்க உகாஷாவை பார்த்துட்டு நீங்க சொர்க்கவாதி அந்த 70,000 பேர்ல ஒரு ஆள் இதை கண்டு இன்னொரு சஹாபி எழும்பினார் நபி அவங்க அவரை பார்த்து சொன்னாங்க உங்களை விட உகாஷா முந்திட்டார் சகோதரர்களே கொஞ்சம் பேர் முந்திட்டாங்க அதில் முந்தினவங்களில் தான் முதல் 10 பேர் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு முந்திட்டாங்க உமர் ரதியல்லாஹு அன்ஹு முந்திட்டாங்க உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு முந்திட்டாங்க அலி ரதியல்லாஹு அன்ஹு முந்திட்டாங்க சாத் நபி வக்காஸ் முந்திட்டார் தல்ஹா பின் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு முந்திட்டாங்க ஜுபைர் பின் அவ்வாம் முந்திட்டாங்க அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் முந்திட்டாங்க அபுபைதா பின் ஜர்ராஹ் முந்திட்டாங்க சயீத் பின் ஜெயீத் இந்த 10 பேரும் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல போயிட்டான் கேள்வி கணக்கில் அதுக்கு பிறகு பத்ர்ல கலந்து கொண்ட 313 பேர் முந்திட்டாங்க 313 சஹாபாக்கள் சொர்க்கவாதிகள் அதுக்கு பிறகு ஹுதைபியா உடன்படிக்கையில ரசூலுல்லாஹ் கையில பைய செஞ்சது லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இது யுபாயிஊனக தஹ்த அஷ்ஷஜரா நபீர கையில 1400 பேர்ல 1399 பேர் முந்திட்டார் பாருங்க அதுக்குள்ள ஒரு மூதேவி இருந்திருக்கிறார் ஜத் இப்னு கைஸ் இவன் முனாஃபிக் இவன் என்ன செஞ்சான் மெல்ல ஒட்டகத்துக்கில மறைஞ்சிட்டான் ரசூலுல்லாஹ் கையில பைய செய்யான் 1399 பேர் ஹுதைபியால பத்ர்ல 313 ஏற்கனவே 10 கிட்டத்தட்ட 2000 பேருக்கு ரசூலுல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க சொர்க்கவாதி ஃபாத்திமா சொர்க்க பெண்களுக்கு தலைவியின்றார் ஃபாத்திமாவை பார்த்து ஹசன் ஹுசைன் சொர்க்க வாலிபர்களின் தலைவர்கள் நீங்க ருமைசா உம்மு சுலைம் பாசனா உம்மு சுலைம் ராவ் சொர்க்கத்துக்கு போயிருந்தே உம்மு சுலைம் அங்க கண்டேனே உங்களே பிலால் செருப்பு சத்தம் கேட்டதே பிலால் கிட்டத்தட்ட சகோதரர்களே 2000 பேருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்க சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க நாங்க எங்கட காலங்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சகோதரர்களே எப்படிப்பட்ட காலம்ண்டா சொர்க்கத்துக்கு போக விடாத காலம் இதுக்குள்ள இருந்து தப்போம் இதுக்குள்ள இருந்து நரக கூட்டங்கள் இருந்து தப்பி எப்படிடா நான் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போகலாம் ஏன் அல்லாஹுடைய வார்த்தையை பாருங்க அல்லாஹ் சொல்றான் நரகத்துல போட்டுட்டு
ذوقوا فتنتكم هذا الذي كنتم به تستعجلون يا وسر பட்டீங்களே அந்த நரகத்தை ருசிங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் நுழையக்கூடிய கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக ஓதி பாருங்க நீ